வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் தலைப்புச் செய்திகள். அக்டோபர் 15 வெள்ளிக்கிழமை. தமிழகத்தில் கொரோனாவால் மேலும் 1259 பேர் பாதிப்பு. 1438 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். வேளாண் துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் எல்லா நாட்களிலும் வழிபாட்டு தலங்களில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று தமிழக அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. அனைத்து வகை கடைகள், உணவகங்கள் மற்றும் பேக்கரிகள் 11 மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைக்கு செல்லவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் 100 நபர்கள் பங்கு பெறவும், இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 50 நபர்கள் வரை கலந்து கொள்வதற்கும் அரசு அனுமதி அளித்துள்ளது. பாகிஸ்தான் அத்துமீறினால் உட்புகுந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று அமித்ஷா எச்சரிக்கை. நடிகர் ரஜினிகாந்தின் பஞ்ச் வசனங்களோடு வெளியானது அண்ணாத்த திரைப்படத்தின் டீசர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மகர விளக்கு பூஜை தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியது. நவம்பர் 1 முதல் ரேஷன் அட்டைக்கு மகிழ்ச்சி உத்தரவு. தீபாவளி பரிசு அறிவிப்பு. முழு விவர வீடியோ நம்ம சேனலில் இருக்கு. நாளை முதல் 14 மாவட்டங்களை இடி மின்னலுடன் தாக்கப்போகும் பயங்கர மழை. முழு விவர வீடியோ நம்ம சேனலில் இருக்கு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. நம்முடைய சேனலில் வந்து இந்த தலைப்புச் செய்திகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் தினமும். ஸோ அவ்வப்போது அந்த வரக்கூடிய தலைப்புச் செய்திகளை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.